ஒரு நிலையில் இவர்கள் என்னதான் பெரிய ஒரு தோற்றத்திற்கு மாற்றங்களை உருவாக்குவோம் மூலம் இல்லாமல் சொன்னாலும் கூட இப்படியான விடயங்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக அவர்களுடைய நடவடிக்கைகளை தெளிவாக காட்டும்

வணக்கம் இது நிலவரம் சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களை மிக முக்கியமான பிரச்சாரங்களாக முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த பிரச்சாரங்களின் மத்தியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த காண்டிவன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ஈபிஆர்எல்எஃப் கட்சியைச் சேர்ந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றனர் வணக்கம் வணக்கம் தற்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கான அலை என்பதும் அதே நேரம் சில சுயேட்சை குழுக்களுக்கான அலை என்பதும் தமிழ் தேசியத்தை கடந்த மிகப்பெரிய அலையாக யாழ்ப்பாணத்தில் பார்க்கப்படுகின்றதா உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு வாரண நான் பார்க்க இல்லை சில விழ உங்களுக்கு வாரான அலைகள் எதுவும் தெரிஞ்சிருக்கலாம் சுயேட்சைகளுக்கான அலை என்று சில ஒரு சிலர் இவரை பற்றி பேசுகிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவை பற்றி பேசுகிறார்கள் அது நிச்சயமாக சாவகச்சேரியில் கூட அவருக்கான அந்த எந்த விதமான என்னென்று சொல்ல ஆதரவு தளங்களும் அங்கே இல்லை ரெண்டாவதாக அவரது அண்மைக்கால முகநூல்களில் வரக்கூடிய அவரது கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் ஒரு என்னென்று சொல்ல சொல்வது ஒரு எம்பிபிஎஸ் முடித்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்த என்று காட்டிக்கொள்ளுகிறவர் அவ்வாறான ஒரு துணியுடன் தான் அவர் நடக்கிறாரா என்பது அவர் கொடுக்குற பேட்டிகளில் இருந்து அவர் கொடுக்குற முகநூல் அல்லது யூடியூப் சேனல் அவர்கள் கொடுக்குற பேட்டிகள் எல்லாம் என்னை பொறுத்தவரையில் அது எந்த விதமாகவும் எடுக்கக்கூடிய விடயங்களாக எனக்கு தெரியவில்லை ஆகவே அவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறான இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ் அல்லது சுயேட்சை குழுக்கள் அலை இருப்பது என்பது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக சமூக வலைதளங்களில் அதற்கான ஆதரவு தளம் என்பது சமூக வலைத்தளங்கள் என்பது அவரவர் தனது தனது விருப்பத்துக்கேற்ப எழுதுவது வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களோ அல்லது வேலையுடன் இருக்கக்கூடியவர்களோ எழுதுவது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் ஓரளவுக்கு அது பிரபல்யம் பெற்றுவிட்டால் அதற்கான ஒரு இருக்கிறது ஆகவே அந்த வருவாயை தேடித்தான் பின்னால் செல்கின்றார்கள் உதாரணத்துக்கு அர்ஜுனா போன்றவருடைய கொமெடி விஷயங்கள் எல்லாம் வருவாயை கூட்டி கொடுக்கக்கூடியது ஆகவே அந்த கொமெடியை இருந்தாலும் ஒரு கொமெடி நடிகன் போல தான் அவருடைய நடவடிக்கை செல்கின்ற இடங்களில் மக்கள் கூட்டங்களை அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த கொமெடி நடிகனை பார்க்க கூட்டங்கள் சில சமயம் வரக்கூடும் அது வாக்குகளாக மாறாது அது வாக்குகளாக மறுத்துகிற சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு மிக மிக குறைவு அதனை அவ்வாறான ஒரு இடத்தில் வைத்து அவரை யாரும் பார்ப்பதாகவும் நான் கருதவில்லை இதே போல் வந்து நீங்கள் சொல்ற தேசிய ஏவிபி ஆரம்பத்தில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் ஒரு வித்தியாசமான பார்வை அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர் அவர் ஊழலை ஒழிக்க போகின்றார் நாட்டில் மாற்றத்தை உருவாக்கப் போகின்றார் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண போகின்றார் இப்படி பல்வேறு பட்ட விதமான சிந்தனைகள் ஆகவே உடனடியாகவே அவர் ஒரு ஒரு வாரத்துக்குள் அவருக்கு பின்னால் போக வேண்டும் என்று சொன்ன பல கருத்துக்கள் இருந்தது இன்று வடக்கிலும் சரி அல்லது தெற்கிலும் சரி அவ்வாறான கருத்துக்கள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி சின்ன ஒரு உதாரணம் என்ன என்னை பொறுத்தவரையில் இப்போ ஒரு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக பெண்ணை அபிவிரு தென்னை பனம்பொருள் கூட்டுத்தாமி பல்மேரா டெவலப்மெண்ட் போர்டு அதற்கு வந்து ஒரு ஒரு வரை சேர்மனாக நியமித்தார்கள் செல்வின் என்ப வரை சேர்மனாக நியமித்தார்கள் அவர் நியமித்த ரெண்டு மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை ஆனால் இப்பொழுது புதிய என்னும் ஒருவரை சேர்மனாக நியமிப்பதற்கு அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது அப்படி வரக்கூடியவர் மிக மோசமான ரெக்கார்ட்ஸ் அவருக்கு அப்படி இருக்கிறது அந்த பின்னணியை கொண்டவராக அவர் இருக்கின்றார் அவர் ஏன் இங்கே நியமிக்கப்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை அந்த தென்னை பரம்பொருள் தரப்பிலிருந்து எடுத்து கொடுப்பார் என்றொரு காரணத்துக்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனை யார் நியமிப்பேன்னு சொல்லணும் சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய முதன்மை வேட்பாளராக இருக்கக்கூடியவர் தான் அந்த நியமனத்துக்கு பின்னால் இருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகிறது அவருடன் கேட்டால் ஏன் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது என்று அவரிடம் கேட்டால் செல்வின் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது என்ன விதமான குற்றச்சாட்டுக்கள் என்று சொன்னால் அவரால் எந்த குற்றச்சாட்டுகளையும் சொல்ல முடியவில்லை மாறாக முதன்முறையாக அவர் இப்பொழுதுதான் சேமனாக டென்ட் டென்டவர் ஒரு வாரம் கூட ஆகவில்லை அவர் நியமிக்கப்பட்டு அது மாத்திரமல்ல ஏற்கனவே முன்னர் இருந்த சேர்மனுக்கு அவர் ஆலோசகராக இருந்து பணிபுரிந்திருக்கின்றார் அவை அவருக்கு அந்த துறையை பற்றி மிக நிறையவே விளங்கக்கூடியவர் தெரிந்தவர் கையாளக்கூடியவர் நிர்வாகத்தில் திறமை பெற்றவர் அப்படியான ஒரு அப்பளக்கில்லாத ஒருவரை விலத்தி விட்டு ஒருவரை ஒரு போட்டு ஒரு வாரத்துக்கள் விலத்தி என்ன ஒருவரை போடுவதாக இருந்தால் இதற்கு பேர் ஊழல் இல்லையா இதுக்கு பேர் சரியான முறையில் தான் நீங்கள் இந்த விஷயங்களை கையாளுகிறீர்களா உங்களுடைய தேர்தலுக்காக எதனை செய்கிறீர்களா என்ற பல கேள்விகள் எழுகின்றது ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் இவர்கள் என்னதான் பெரிய ஒரு வழி தோற்றத்துக்கு மாற்றங்களை உருவாக்குவோரோ மூழலை இல்லாமல் சொல்லி சொன்னாலும் கூட இப்படியான விடயங்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக அவர்களுடைய நடவடிக்கைகளை தெளிவாக காட்டுகின்றது ஆகவே என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக நான் சொல்வேன் வந்து இப்பொழுது அது வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ எங்கேயோ நிச்சயமாக வந்து அந்த அலை என்பது அது முடிந்து விட்டது அவ்வாறான ஒரு விடயம் இப்பொழுது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை குறிப்பாக வந்து யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆசனத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பக்கூடும் ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் மத்தியில் அந்த சிந்தனை இப்பொழுது இருக்கிறதான என்னை பொறுத்தவரை நான் போக வரக்கூடிய இடங்களில் அந்த சிந்தனை மிக மிக சொற்பமாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன் காண்டிபனை வரைக்கும் எவ்வாறு தெரிகின்றது சுயேட்சை குழுக்கள் அல்லது டாக்டர் வைத்திய அர்ஜுனாவினுடைய செயற்பாடுகள் என்பிபியினுடைய செயற்பாடுகள் ஓ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு கூத்தாடியை அரசனாக்கவும் அரசனை கூத்தாடியாக்கவும் முடியும் ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வகையில் நாங்கள் இதில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தேர்தல் அரசியல் என்பது வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் ஒரு யுத்தம் இன அழிப்பு எல்லாம் நடந்து முடிந்த ஒரு காலகட்டத்தில் சுயேட்சை குழுக்களாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற லைக்ஸை விருப்பு டிவிப்பு வச்சு கொண்டு கணிக்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன் அரசியல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு டென்ட் ஏஜென்ட் சொல்லுற ஒரு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அந்த பல்கலைக்கழக காலங்களில் நாங்கள் எதுக்கும் ஒரு மாற்றத்தான் யோசிப்போம் அது 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 அந்த வயசுக்குரிய குணம் இப்போ எங்களுக்கு அதுகள் இல்லை அது அந்த ஏஜில் வந்து ஒரு கதாநாயகனை நாங்கள் சிரிசித்து கொண்டு ஒருவர் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சப்பாத்தையும் போட்டு இருபதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெல்ட்டையும் போட்டு ஒரு ஜீன்ஸும் அந்த ஷர்ட்டுகளையும் வந்து ஒரு பிராண்டடாக போட்டால் அதுக்கு பின்னால் இழுபட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு தெரியும் சி இது ஒரு சினிமா அந்த முகம் கொண்ட வகையில் அது பார்க்கப்படையக்குள்ள அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து அரசியலில் ஒரு இனம் சார்ந்த விடயங்களில் நாங்கள் நகர்த்துகிற அரசியலில் அதை ஏதாவது அறவடையை செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆனால் இந்த சுயேட்சை குழுக்களால் இருக்கிறவ வந்து ஏதோ ஒரு அரசியலை இந்த இனத்துக்கு ஆற்றி இருக்கிறார்களா கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு அரசியல் செயற்பாட்டில் இருந்து இனத்துக்கான விடயங்களை நகர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே அதுக்கு மறுமடி நாங்கள் மிக தெளிவான ஒரு பதிலை பார்க்கலாம் இன்றைக்கு இருபத்தி மூணு கட்சிகள் இருபத்தி மூணு சுய்ச்சை முந்நூற்றி தொண்ணூற்றாறு பேர் வேட்பாளர்கள் யாழ் மாவட்டத்தில் நாங்கள் அப்போ இந்த மக்கள் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியத்தில் இருக்கிற தாயகத்தில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் மிக கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாணம் தேர்தலில் உண்டு ஒரு மாவட்டம் மிக ஆழமாக இந்த அரசியலை விளங்கி கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் போராட்டம் போராட்டத்துக்கு பின்பதான மவுனிப்புகளுக்கு பிறகு நடந்த போராட்டங்கள் அனைத்துமாக குறைஞ்சி நாங்கள் தமிழுக்கு பிறகு வந்த பி டுபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேசத்தில் இருக்கிற ராஜதாந்திரிகளை இங்கே வேலை வாய்ப்பும் பொருளாதாரம் பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டா சரி என்று இருந்தவர்களுக்கு அந்த பி பி பெரிய போராட்டம் வந்து பார் அளவில் அந்த அது இளைஞர்களை தான் இதே தான் அப்போ இளைஞர்களை சரியாக வழிநடத்த இல்லை என்றதில் தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற பரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த பொறுப்பை ஏற்க ஒரு போராட்டத்தை நெஞ்சு நஞ்சு நெஞ்சு குப்பிகளை நஞ்சில் கட்டி கொண்டு பட்டாசு கொளுத்தும் வயதில் பட்டாசாய் சிதறிப்போன்னு ஒரு வரலாற்று நாங்கள் எங்கள் தாயக மண்டல படைச்சிருக்கிறோம் அப்போ அந்த இளைஞர்கள்லாம் வெறுமனே உங்களுக்கு தெரியும் அந்த ஏஜில் இருக்கிற அந்த அந்த கிளர்ச்சிகள் அவை அனைத்தையும் தூக்கி எறிஞ்சு உடம்பு சிதறி போராடின அந்த இளைஞர் கூட்டத்துக்குள்ளதான் இந்த இளைஞர் கூட்டத்தையும் தேசிய மாற்றாக அதிகார சுரியம் ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மீதும் முன்வைக்கப்படுகின்றது பண ரீதியிலான கொடுக்கல் வாங்கல்கள் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கின்றது அதே மாதிரி வைத்தியர் அர்ச்சுனாவை பொறுத்த வரைக்கும் அவரும் சில விடயங்களில் முன்னேற்றகரமான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் ஒரு வைத்தியசாலை சார்ந்து அது சார்பாக அவருக்கு ஆதரவாக மக்கள் போராட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது அவை அனைத்து விடயங்களையும் நாங்கள் கடந்து செல்ல முடியுமா ஓ இது வைத்தியசாலை போராட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலை சம்பந்தமாக ஒரு வைத்தியசாலையில் ஒரு வைத்தியர் இவ்வாறு வைத் ஒரு ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிந்த ஒருவர் வந்து இந்த வைத்தியசாலையே இப்படித்தானே அவர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிக் கொடுக்குது நீங்கள் பாக்குறீங்க அங்கே இருந்தோருவரை ஒரு நிர்வாகம் நியமிச்சிருக்குது அவரை அரசியல் கட்சிகளில் இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் மருத்துவத்துறையில் துறையில் இடம்பெறுகின்ற தவறுகள் தொடர்பில் செய்திகள் தான் வெளிவரும் அது தொடர்பில் யாரும் தண்டிக்கப்பட்டதாக இதுவரைக்கும் செய்திகள் கிடையாது ஆகவே அவ்வாறான ஒரு அழுத்தத்தில் அந்த மக்கள் அவரை ஒரு ஹீரோவாக போற்றி இருக்கின்றார்கள் அப்படியான போராட்டங்கள் இடம்பெற்றுகின்றதல்ல நிச்சயமாக அந்த போராட்டம் என்பது நான் நினைக்கிறேன் ஒரு அரசியலுக்கான தான் அதை பார்க்குறேன் இன்றைக்கு வெறும் ரெண்டு மாதங்களில் இப்படி ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியை நீட்சியை நாங்கள் காண இல்லை அவருக்கு எதிராக உடுக்காட்டு நடவடிக்கைகள் எடுத்து அவர் நீக்கப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் போய் நீதிமன்றங்களில் அவர் இப்படி இருந்த சட்டத்திறன்களே மாறி 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 சட்டத்திறன்களும் இன்றைக்கு இல்லாத ஒரு நிலைமையில் வந்து இன்றைக்கி இன்னொரு சட்டத்திறனையை கொண்டு வந்து வேட்பாளராக போட்டு நிற்கிற ஒருவர் சார்ந்த இப்போ ஒரு 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 கேரக்டர்னு சொல்லுவாங்க நடத்துகள் சார்ந்த பிரச்சனை இன்றைக்கு மிக ஆழமாக தெரியுது இந்த விஷயத்தில் அப்போ ஒரு சாபகச்சேரிக்கு இருந்த பிரச்சனை என்பது அந்த வைத்தியசாலைக்கு இருந்த பிரச்சனை அனைத்து வைத்தியசாலைகளிலும் இருக்கிற பிரச்சனை அதுக்கும் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற நாங்கள் பதிவில் சொல்ல வேண்டிய கடப்பாடி இருக்குது அந்த வகையில் இப்போ இதுதான் உங்களுக்கு தெரியும் அது திருவண்ணாமலையில் ஒரு மேடையில் ஏறி இருந்தார் ரக்கி விட்டாங்க பிரேமதாஸ் பிரேமதாசன் மேடையில் அதுக்கு பிறகு அனுரகுமார் திசாநாயகன் டி ஷர்ட்டை போட்டு கொண்டு வந்தார் அது உண்மையாக பொய்யோ தெரியாது அப்படி வந்தார் அந்த அதுக்கு பிறகு அந்த டீஷர்ட்டை மாற்றிக்கொண்டு சங்குக்கு பார்க்க போடுவோம்னு மட்டும் சொல்லி சங்கைக்கு கேட்டார் இப்போ எல்லாம் முடிஞ்சு வந்து இப்போ சுயேட்சையாக நீக்க போகிறார் ஊசியது என்றால் மக்கள் இந்த அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் நினைக்கிறீர்களா இதில் ஒரு தெளிவு மக்களுக்கு இருக்க இருக்காது இப்போது இப்போ இப்போ ஒரு அதைத்தான் சொல்ல சொல்வார் ஒரு கதாநாயகனை பார்க்குறவே வந்து அவரை கதாநாயகனாக ஒரு தேர்தல் அரசியலில் தமிழ் தேசிய இனத்தினுடைய அழிவுக்கு பின்னால் இருந்து பார்க்கக்குள்ள இந்த இளைஞர்கள் வந்து உங்களுக்கு அவ்வப்போது தெரியும் சரியான வழிப்படுத்தல அவர்கள் இல்லை நிச்சயமாக நாங்கள் அந்த பணியை செய்கிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னாலும் இளைஞர்கள் தான் அந்த எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு இருக்கிறார்கள் அதே இளைஞர்கள் தான் இந்த சுரேஷன் சொன்னது போல தங்களுடைய தொழில் வாய்ப்பு சார்ந்தோம் ஏதோ ஒரு வகையில் இதுகளை பிறவலியப்படுத்த முறைகிறார்கள் தொண்ணூறாயிரம் பேர் லைக் என்று சொல்லி அதை வாக்காக்குவன் என்று சொல்லி பேரம் பேசிய வீடியோக்களை பார்த்த இந்த கோமாளிகளை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய தேவையில்லை இவர் மக்கள் முன்னால் அம்பலப்பட்டு அவர் நேற்றைய தினம் நான் உண்ட பார்த்தேன் கேபினெட் நாங்கள் மினிஸ்டர் பதவி எடுப்ப நானும் மயங்கரணும் என்று சொல்லி ஒரு இதில் சொல்லுகிறேன் அப்போ இவர் யார் இவர் என்னத்துக்கு வந்திருக்கிறார் இவர் நகர்த்திறவர்கள் யார் இன்றைக்கு ஊடக நிறுவனங்களை பற்றி நாங்கள் பேசக்குள்ளே மிக அழமை நீங்கள் பார்க்கலாம் இந்த 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 சுயேட்ச குழுக்களை உருவாக்கி கொண்டு வர இடங்களில் வந்து வந்து ஒவ்வொரு ஒரு பின்புல மதங்களுக்கு இருக்கு அப்போ அதுகள் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் பார்க்கக்குள்ள இவர் நான் நினைக்கல இந்த அரசியலில் சாதிக்கலாம் என்று வடக்கு கிழக்குல நம்பிக்கை நிச்சயமாக இல்லை இவருக்கு நாலு சீட்டோ அஞ்சு சீட் வேண்டும் கரைக்கிறார் அப்ப அவர் இப்போ அதை யாரும் பேசலாம் என்பிபி என்ற கருத்து சொல்லல என்பிபியை பொறுத்தவரையில என்பிபிய நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த வட வடக்கு கிழக்குல இருந்து அரசியலிருந்து துரத்தி அடைக்க வேண்டிய பணி எங்களுக்கானது அதிலையும் நான் சொல்லுவேன் தமிழ் தேசிய ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து மக்கள் ஒற்றுமையாக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்ததுக்கு பிறகு அதிலிருந்து ஒவ்வொருவராக பிரிஞ்சு கொள்ளையில் முதலாவதாக பிரிஞ்சது நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதுக்கு பிறகு நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையாக இயங்கிக்க சுரேஷ் அண்ணனும் இருந்தார் அதில் இப்படி இந்த வார அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரிய தவற இந்த தமிழ் தேசிய தரப்பில் இருந்த தரப்பினர் இழைச்சபடியாக தான் இன்றைக்கு இப்படி சுயேட்சைகளாக வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி பேர் நிற்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி யாருமே தேர்தலில் நிற்கலாம் என்ற வகையில் அவரை ஒத்துக்கொள்ள நிச்சயமா நாங்கள் நாங்கள் அந்த தவற திருத்தறதுக்கான தான் செய்கிறோம் மட்டும் நான் நம்புறேன் இல்லைன்னு சொன்னால் இந்த அரசியல் களத்தில் நாங்கள் இருக்கிறதில் எந்த பிரியோ இல்லை நாங்களும் ஒரு தேசிய நிலைப்பாட்டை எடுத்து பத்தாம் ஆண்டில் இருந்து ஒரு நிலைப்பாடு சார்ந்த அரசியலில் இருபத்தி நாலு பதினான்கு வருடங்கள் கடத்தி வரும் ஆகவே ஜேவிபியை பொறுத்தவரையில் ஜேவிபி அனுரகுமார் திசா நாயகர் என்னை பொறுத்தவரையில் அவரே லால்காந்த சொல்றார் ராணுவம் தியாகத்தை செய்தது தான் அந்த மனோபலத்தையும் அரசியல் பலத்தையும் இராணுவத்துக்கு வழங்கினோம்னு சொல்லி இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடந்து முடிஞ்ச இனப்படுகொலையில் அனுரகுமார திசாநாயக்கவும் பொறுப்பு சொல்ல வேண்டியவர் இனப்படுகொலையை நடத்திய இந்த 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 கட்டமைப்பை என்பிபி என்று ஜேவிபி இருந்து என்பிபி என்று கோட்டட் என்று சொல்லுவாங்க அந்த பூசப்பட்டு வருகிற இந்த அமைப்பு வந்து யாழ்ப்பாணம் வடகிழக்கில் கால்பதிக்கும் என்று நாங்கள் நம்பவே இல்லை ஆனால் எங்கேயாவது எச்சம் சொச்சம் இருந்தால் நான் அதை பற்றி நீங்கள் ஆழமாக பேசலாம் இன்றைங்க பேசுவோம் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கு மிகப்பாரிய அளவில் விருப்பு வாக்கு சம்பந்தமாகவும் என்பிபிக்குள்ள வந்த இந்த கட்டறிந்தவர்கள் வந்து சொல்லப்படுகிறவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள நான் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு அறிவிருந்தால் இந்த கட்சியில் விரை இல்லாது அப்போ கட்டறிந்தவர்களால் சொல்லப்படுகிறவர்களுக்கு விருப்புவாக்கு எடுத்து வந்தாலும் அங்கே இருந்து இப்போ முதன்மை வேட்பாளர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்குத்தான் அது கட்சி முடிவெடுத்திருக்கான் நீங்கள் விருப்புவாக்கின் அடிப்படையில் எங்கள்கிட்ட பேரம் பேச விரையலான்னு அப்போ பாரிய அளவில் அதுக்குள்ள ஒரு சிக்கல் ஒன்று போய்கொண்டிருக்கிறீங்க ஆகவே சின்னம் தொடர்பில் சில விமர்சனங்களும் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நீங்கள் மக்களுடன் சென்று அது தொடர்பில் பேசுகின்ற பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கின்றது உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களா நூற்றுக்கும் நூறு விதம் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் எங்கேயாவது இருக்கலாம் சில தரப்புகளே அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் பத்து எழுத்தாளர்கள் எழுதி முதலாவது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடிக்கிறேன் சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருந்தவர்களும் அங் அதில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் இணைந்துதான் அந்த சங்க சின்னத்தை இந்த தேர்தலில் பாவிப்பதாக முடிவெடுக்கப்பட்டது இதெல்லாம் முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு சிவில் சமூகம் தானாக கூடி அதில் அவர்கள் வேறு ஏதோ பல விஷயங்களை கைத்திருப்பார்கள் என்பது வேறு அவர்களால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளும் நாங்களும் ஒன்று கூடியெடுத்த முடிவின் பிரகாரம்தான் தேர்தல் ஆணையர் எழுதப்பட்டது தேர்தல் ஆணையர் ஏற்றுக்கொண்டார் அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது அந்த சின்னத்தின் பிரகாரம் இப்பொழுது தேர்தல் போட்டியிடுகின்றோம் ஆகவே அது நீங்கள் ஒரு தவறு செய்து என்று இதுவரை எங்களிடம் எந்த மக்களும் அவ்வாறான கேள்விகளை கேட்டது கிடையாது ஆகவே அந்த சின்னம் எடுத்த விடையாத்த ஒரு பெரிய பிரச்சனையாக யாரும் பார்த்ததும் கிடையாது சில சம சில சமயம் அந்த சுமந்திரனுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அவ்வாறான ச அதை ஏற்கனவே அந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை எதிர்த்தவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாக இல்லை மாத்திரமல்ல இன்று நான் அறிகிற வரையில் சங்கு சின்னத்திற்கு வடகிழக்கு மாகாணங்களில் நியாயமான ஒரு ஆதரவு ஒரு பெருமளவிலான ஆதரவு நான் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன் அவ்வாறு தான் எங்களுக்கு செய்திகளும் கிடைக்கின்றன அவர் தான் நான் கருதுகின்றேன் விக்னேஸ்வனுடைய தரப்பு ஆங்கிலநேசனுடைய தரப்பையும் நினைத்து பயணிக்க முடியாமல் சென்றது அவர்கள் அதை விரும்பவில்லை அவர்கள் தாங்கள் தனித்து போக வேண்டும் என்று விரும்ப நாங்கள் உதைக்க தள்ளவில்லை தாங்களாகவே தனித்து போக வேண்டும் என்று விரும்பினார்கள் முதலாவதாக விக்னேஸ்வரன் அவர்கள் தனித்து போட்டியிடுவதாக அவர்கள் தீர்மானித்திருந்தார் அதேபோல் அங்கரணேசன் அவர் தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்ற முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார் ஒரு 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 கட்டத்தில் எங்களுடன் இணைந்து போவதற்கும் விரும்பியிருந்தார் ஒரு கட்டத்தில் இல்லை என்று சொன்ன ஒரு நிலைக்கு வந்தார் பின்பு தடீரண்டு இன்னும் ஒரு சுயேற்ற குழுவில் இணைந்தவர் போட்டியிடுகின்றனர் இல்லை பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எனினும் அதற்கு உள்ள தற்பொழுது அதில் ஒற்றுமை என்று நின்றவர்கள் அனைவரும் பிரிந்து நிற்கின்றார்கள் இல்லை என்னை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லக்கூடிய சிவில் சமூகத்தில் இருந்தவர்கள் கூட திரு வசந்தராஜா எங்களுடன் சேர்ந்து போட்டி போடுகின்றனர் ஜீந்திரா எங்களுடன் இணைந்து போட்டி போடுகின்றார் என்னும் பல சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மீனவ அமைப்புகள் எங்களுக்காக ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது கூட்டுறவு அமைப்புகள் ஆதரவாக எங்களுக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் சொல்வது போன்ற நீங்கள் சொல்லுவோம் ஒரு சில என்ஜிஓக்கள் நோன் கவர்ன்மெண்டல் ஆர்கனைசேஷன் பிகாஸ் அவர்கள் ஃபண்டட் பை வேறு வேறு ஆட்களுக்கு ஃபண்ட் பண்ணுவார்கள் ஆகவே அவ்வாறானவர்களை பொறுத்தவரை அரசியலில் நேரடியாக ஈடுபட முடியாது ஆகவே அவர்கள் தங்களை வழிகாட்டி கொள்ளவும் மாட்டார்கள் அரசியல் இருப்பதாக வழிகாட்டி கொள்ளவும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஆகவே அவ்வாறானவர்கள் தான் இவ்வாறான ஒரு வித்தியாசமான கருத்தை கொண்டிருக்கிறார்களே தவிர மற்றபடி அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டும் என்று சொன்ன நிலவரம் ஒட்டுமொத்தமான எல்லா சிவில் சமூக அமைப்புகளிலும் இருக்கிறது என்பது அல்ல என்னன்னு சொல்வதானால் இந்த சிவில் சமூக அமைப்புகள் அரசியல் பிரச்சனைகளை மையமாக வைத்து பல காரியங்களை செய்கின்றார்கள் காணாமல் போனவர்கள் ஆகட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி சிவில் சமூக அமைப்புகள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு அரசியல் பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களை தான் அவர்கள் கையாள்கிறார்கள் ஆகவே நாங்கள் அதிலிருந்து ஒதுங்கி நிற்க வேணும் தூர நிற்க நிற்க வேணும் என்று சொல்வார்களாக இருந்தால் அது சரியான கருத்தாக இருக்க மாட்டாது அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனித்து தேர்தலில் போட்டியிடுகின்றது பொதுவேட்பாளர் விவகாரத்தின் பொழுது கூட நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கின்ற ஒரு முடிவு எடுத்து வந்தீர்கள் தற்பொழுது மக்களிடம் நீங்கள் போகின்ற பொழுது உங்களுடைய ஆதரவு என்பது ஓ இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டுமில்லை புறக்கணித்தது நாங்கள் பத்தாம் ஆண்டு பதினஞ்சாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு கொள்கை சார்ந்த அடிப்படையில் நாங்கள் அந்த புறக்கணிப்பை செய்கிறோம் இன்றைக்கு உலகளாவிய தேர்தலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருடாந்தம் பதினைஞ்சி வீதத்துக்கும் மேற்பட்ட தேர்தல்கள் புறக்கணிப்பு என்கின்ற ஒரு கைஞ்சரியத்துக்குலாம் வெறியணும் ஒரு அடிப்படைக்குள்ளே வெறியினோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அவையில கூடிய இந்த தேர்தலை நன்னோத்யபாவ் என்று சொல்லி இந்தியாவில் நோட்டா என்று சொல்லுவோம் அது மேற்குறிப்பிடப்பட்டவருக்கும் இல்லை என்றும் ஒரு கேட்டகரி இருக்குது ஆகவே இன்றைக்கு இந்த புறக்கணிப்பு என்பது நான் மிக ஆழமாக பேசலாம் இந்த புறக்கணிப்பு சார்ந்து தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிற வகையில் இருக்கிற அந்த தேசங்களில் புறக்கணிப்பை ஒரு ஒரு அந்த ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே ஒரு அரசுக்குள்ளே இருக்கிற இனம் அந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் அதை ஐக்கிய நாடுகளாகவே அதை எப்படி உள்வாங்கிக் கொள்றோன்ற வகையில் மிக பரவலாக இந்த விடயங்கள் இப்போ ஆழமாக பேசப்படுகிறது அப்போ நாங்கள் அந்த கொள்ளை நிலைப்பட்ட வகையில் நாங்கள் எடுத்த முடிவு இப்போ எங்களுக்கு இப்படி தெரியாது இப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு மிக ஆழமான ஒரு கேள்வி இருக்குது இங்கே சங்கில் கிழக்கு மாணத்தில் தமிழரசும் திருவண்ணமலையில் தமிழரசும் சங்கம் உண்டா நிற்கிது இதில் கொள்ள நிலப்பாடு சார்ந்து ஒரு 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 கேள்வி ஒன்று தொக்கி நிற்கும் அப்போ இங்கே சங்கில இங்கேயும் அப்போ ஆசிரங்களை காக்காம சேர்ந்து எடுக்கலாம் இவர்களுக்கு கொள்ளையில் ஒரு பிரச்சனை இல்லை என்ற தமிழரசோடு சேர்ந்து அப்போ இங்கே தமிழரசோடு பிரிஞ்சு ரெண்டு தமிழ் தேசியத்துக்கு வார வாக்குகளை பிரிக்க வேண்டிய நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி வென்றுவிடக்கூடாது என்றதற்காக இங்கே நகர்த்தப்பட்ட தரப்புகளாக அறியப்படுகிறவர்களை தமிழ் தமிழரசு கட்சியே உண்டா பிரிஞ்சு நிற்கும் அப்போ ஏன்னெண்டா அங்கே வாக்கு வந்து முன்னணிக்கு பெறாமல் தமிழரசுக்காரனுக்கு ஒருவருக்கு போடலாம் என்று சொல்லி கொண்டு போடுற வகையிலே செய்கிற அரசியல் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் அந்த வகையில் ஆதரவு இருக்கின்றது ஓ நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்தலில் பார்ப்பீங்க இந்த தேர்தலில் நீங்கள் சொல்வது கிழக்கு மாகாணத்தில் முன்னணி வெற்றி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் அங்கு இணைந்து தேர்தலில் போட்டியிருக்கோம் இல்லை நாங்கள் கேட்க வகிறது சாதாரணமாக வடக்கில் உங்களுக்கு தனிச்சு நிற்க வேண்டியதாகவும் கிழக்குமா திருவோணமலையில் ஆசனம் பரிபோனத்துக்கான அரசியலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் தான் செய்திருக்கிறார் ரெண்டு ஆசனம் சுரேசிரன் இருக்கிற பொழுது ரெண்டு ஆசனம் இருந்தது திருவோணமலைக்கு தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களிலிருந்து இன்றைக்கு முப்பதாயிரம் பேர் தான் வாக்களிக்கிறேன் ஒற்ற போராட்டம் இல்லை அங்கே இருக்கிற புல்மோட்டையிலிருந்து சகல குச்சவழி பிரதேசத்துக்குள்ளே இருபத்தாறு புத்தவிகாரிகள் வந்திருக்கு அது நெல்சந்திரையரங்குல இருந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே போகலாம் இல்மனைட் அகழ்வுகள் இந்த இந்த அகழ்வுகள் சார்ந்து இந்த நிலங்கள் பறி போய் கொண்டிருக்குது வெறும் இருபத்தாறு வீதமான மக்கள் வசம் முப்பத்தி ஏழு வீதமான காணிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பறி போயிருது இந்த ஆழங்களை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அங்க இருக்கிற நபர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த நபரால் தான் இந்த நிலமும் வளமும் அனைத்தும் பறிப்போயிருக்கு ஆகவே அந்த சீட்டை சீட்டை இழக்கிறதுக்காக பெறுகிறதுக்காக உங்களுடைய குற்றச்சாட்டு என்பது உங்களுடைய வெற்றியை தடுப்பதற்காக இவர்கள்

ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று கூட்டணி இருக்கின்றது ஆகவே கொள்கை ரீதியில் இரண்டு வேறுபட்ட நிலைமை இருக்குமானால் எவ்வாறு அங்கு ஒன்றிய ஒரே இதில் ஒரே ஒரு உடையந்தான் இந்த சுய அதாவது தமிழிசை கட்சியிலிருந்து ஒரு குழு பிரிவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் எங்கள் தரப்பிலிருந்தும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தரப்பிலிருந்தும் தமிழிசை கட்சி தரப்பிலிருந்தும் மாவி சேனாதிராய ஸ்ரீதரன் அவர்கள் செயலாளர் சிவான சத்யலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அது ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லி சொன்னால் இந்த திருகோணமலை ஒரு ஆசனம்தான் கிடைக்கும் உங்களுக்கு விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ரெண்டு ஆசனம் வந்தது அது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வாக்களித்ததன் காரணமாக ரெண்டு ஆசனங்கள் கிடைத்தது அவை அந்த திருகோணமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் காப்பாற்றப்பட வேணும் பிரிந்து நின்றால் அது காப்பாற்றப்பட மாட்டாது என்ற நிலவரம் இருந்தது இதே போல் அம்பாரையிலும் அதே ஒரு பிரச்சனை இருந்தது அவை இங்கே கட்சிகள் என்பதற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு உரித்தான பிரதிநித்துவம் என்பது காப்பாற்றப்பட வேணும் ஆகவே அது காப்பாற்றப்பட்டால்தான் தமிழ் மக்களது பிரச்சனைகளை குறைந்தபட்சம் யார் ஒருவர் வந்து பேச முடியும் ஆகவே அதில் நாங்கள் தந்திரோபாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதன் பிரகாரம் திருவோணமலையில் வந்து நாங்கள் வீட்டு சின்னத்தில் அவர்களும் நாங்கள் அந்த இடம் காப்பாற்றப்பட போட்டியிடுவதாக தீர்மானித்தோம் அதே போல் அம்பாறையில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக தீர்மானம் செய்யப்பட்டது ஆனால் பிற்பாடு அந்த தீர்மானத்திலிருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள் ஆகவே திருவோணமலையை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அம்பாறைக்கு வருகிற பொழுது இல்லை இல்லை நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்றொரு நிலைக்கு வந்து அவர்கள் தனித்து போட்டியிட்டார்கள் ஆகவே அந்த தவறை செய்தவர்களும் அவர்கள் ஆகவே நாங்கள் யோசித்தோம் திருவோணமலை மாவட்டமும் அம்பாறை மாவட்டமும் நமது கையில் இருந்து நலவை போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரயித்துவங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயம்தான் எம்மால் எடுக்கப்பட்டது ஆகவே இங்கு வந்து வேறு யாரு போய்விடும் என்ற விடயங்கள் எதுவுமே கிடையாது ரெண்டாவது விடயம் யாழ்ப்பாண மாவட்டமாக இருக்கலாம் வன்னி மாவட்டமாக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் பல தமிழ் கட்சிகள் போட்டி போடுகின்றன ஆகவே இந்த வாக்கு நாங்கள் வந்து அவர்களுக்கு போய்விடும் என்று சொன்னோம் அப்படி யாரும் கற்பனை கூட பண்ணல அது சிலவுள்ள காண்டிமனாக்களுடைய ஒரு கட்சியினுடைய கற்பனையாக இருக்கலாம் ஆனால் உண்மையாக நாங்கள் அவ்வாறு எதுவும் யோசிக்கவில்லை இந்த வாக்கு அவர்களுக்கு போய்விடும் உண்மையாகவே வந்து தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பம் என்பது அந்த குழப்பத்தினுடைய உச்சக்கட்டமாக அதிலிருந்து முக்கியஸ்தர்கள் விலகினார்கள் விலகின மாத்திரமில்லாமல் சுயேட்சையாக போட்டி போட வேண்டும் என்று பேர் சுயேட்சையாக போட்டி போடுகின்றார்கள் ஒரு பக்கத்தில் தமிழிசை கட்சி என்ற சின்னத்தில் கேட்கின்றார்கள் ஆகவே இது அவர்களுக்குள் வரக்கூடிய நெருக்கடி அந்த நெருக்கடிக்குள் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை அவர்கள்தான் தான் தீர்மானிக்கப் போகின்றார்கள் நாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றோம் தமிழரசுக் கட்சி எப்படி செயற்படுகிறது

அங்கு வேறு எதுவும் பேசப்படவில்லை அந்த நாங்கள் பிரிந்து நிற்போமாக இருந்தால் அந்த ரெண்டு இடங்களையும் விளக்கப்படும் அந்த அந்த தவறை செய்வதற்கு நாங்கள் வடகிழக்கில் வேறு பிரதேசங்களிலும் நீங்கள் பிரிந்து நிற்பதனால் வேறு ஒரு அது அது பாதிக்கப்பட மாட்டோம் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாரோ ஒரு தமிழர் தான் வந்து சேர்வார் உங்களுக்கு அங்கே எதுவுமே இல்லாமல் போய்விடும் ஆகவே அந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வன்னியிலும் சரி யாழ்ப்பாணத்திலும் சரி உங்களுடைய பிரயத்துவங்கள் என்பது காப்பாற்றப்படும் ஆனால் திருகோணமலையிலும் அம்பாறையிலும் அது காப்பாற்றப்பட மாட்டாது மட்டக்களப்பிலும் கூட அது காப்பாற்றப்படும் என்ற நிலைமைகள் இருக்கின்றது ஆகவே தான் நம் வந்து என்ப பொறுத்தவரை அந்த பிரயத்துவங்களை காப்பாற்றுவது என்பது முதன்மையாக யோசித்தோம் அதற்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தோம் அந்த இணக்கப்பாட்டை தமிழ்ச்ச கட்சி மிகுறியது அவ்வளவுதான் காண்ட்ர அவர் கூறுண்ட விளக்கத்துக்கு ஓ இப்போ நீங்கள் பார்த்தீங்கண்டா சுரேஷ் அண்ணனுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு கற்பனைவாதமாக இருக்கலாம் காண்டி வெண்டே சரிதானே நெடுங்கணியில் இன்றைக்கு ஒரு பிரதேச சபை சிங்களவர் கைவசம் இருக்கண்டா அந்த அரசியல் எப்படி பார்க்கணும் கொண்டு பார்க்கணும் வன்னியில் சிவசக்தி நடந்திருந்தார் சரிதானே ஒரு வன்னியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஐந்து ஆசனங்களை வச்சிருந்த இடத்துல இன்றைக்கு வன்னியில் ஒரு ஆசனம் போகிறதுக்கான அரசியல் நடந்திருக்கு சரிதானே இன்றைக்கு நீங்கள் கேட்டது போல யாழ்ப்பாணத்தில் சங்கம் வீடு மாந்து நாலு ஆசனங்கள் அஞ்சு ஆசனங்களை செய்யறதுக்கு இதில் போறது என்பிபி ஒன்று வந்திருக்கு வெறுமனே பவானந்தனும் இளங்குமரனும் என்று சொல்லப்படுகிற ரஜீவனும் என்று சொல்லப்படுகிறான் அவர்கள் தமிழர்களாக இருக்கிறதால அது தமிழர்கள் அவர்கள் அவர்கள் வெல்ல மாட்டார்கள் அங்கேதான் சொல்லுவாங்க அது ஒரு சிங்கள கட்சி இன்றைக்கு நம்பிக்கை தானே அவர்களுடைய நம்பிக்கை இதுக்கு நாங்கள் சொல்லுங்க இது வெறுமனே அங்கே அங்கு அதே ஜுஎன்பியும் அதே எல்எப்பியும் தான் திருவண்ணையும் போட்டி போடுது சரிதானே இங்கே அது க காண்டிவனாக இல்லாட்டி பிரிஷ்னோவாக இருக்கிறதால அந்த கட்சி தமிழ் கட்சி அல்ல எஸ்எல்எஃபி அங்கஜன் வந்து அங்கஜன் ராமநாதன் எஸ்எல்எஃபியில் இருந்து இன்றைக்கு இனத்தை அழிச்ச ஒரு கட்சியில் இருக்கிறார் லைப்ரரியோ எரிச்ச கட்சியில் விஜயகலா மகேஸ்வரன் இருக்கிறார் இனப்படுகொலையை செய்த கட்சியில் இப்படி நாங்கள் பட்டியலிடலாம் அதில் தான் ஜேவிபியை நாங்கள் பார்க்குறோம் ஆகவே யாழ்ப்பாணத்தில் இந்த நிலம் பறி போய் இன்றைக்கு பீஹாராக வந்து இருக்குது நாவற்குழியில் பீகாரம் வந்துருக்கு நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போனால் நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு வாசனம் போகும்

தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த மண்ணில் இருக்கு தொடர்ந்து திருவோணமலையில் நெல்சனுக்கு முன்னால் நாங்கள் போய் இருந்து போராட அந்த என்ன எட்டு பத்து பேர் தான் இருக்கிறோம் அதில் அதில் இருந்து போராட திருமலை நவமும் கோதாசனம் வந்து சொல்லினோம் கொரியாவத்தில் இருந்து வந்து வட்டி போடுவாங்க தயவு செய்து இருக்காது எங்க வழியில போங்க தான் அப்போ இப்படிதான் பறி போகுது நாங்கள் அன்றைக்கு இருநூறு தாய்லாந்துல இருந்து வந்த பிக்குகள் அங்கே பெற முடியாமல் அவர்கள் கப்பலால் ஒரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போன ஒரு போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம் புல்வோட்டையில் நிலம் இந்த இந்த அகழ்வுக்கு போகிற இடத்துல பீகாரிகள் பெருந்து நாங்கள் போராடுறோம் இதைத்தான் நான் சொல்ல வரேன் கடந்த பதினான்கு வருடங்களாக இந்த அரசியல் சுபங்களை எல்லாம் கொண்டு இன்றைக்கு எப்படியெல்லாம் போயிருக்கிற அரசியலை நாங்கள் பேசக்கூடாது இந்த இடத்துல தான் சொல்கிறேன் தயவு செய்து இன்றைக்கு இந்த இடத்தை ஏன் மாற்றப்பட்டு போயிருது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக தானே மக்கள் இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் கொடுத்தார்கள் பதினாறு ஆசனங்கள் கொடுத்தார்கள் பத்து ஆசனங்களை கொடுத்தார்கள் வடகிழக்குல பெரும்பான்மையாகவே தானே ஏன் இந்த அரசியல் மாற்றப்படுது இந்த அரசியல் மாற்றப்படுறதுக்கு ஒரு சித்தாந்த விருக்கு இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்து கொண்டு இந்த கட்சிகள் அங்க என்ன நடந்திருக்கு என்ன போராட்டம் நடந்திருக்கு ஒற்றை போராட்டம் இல்லை தமிழ் தேசிய மக்கள் மொழியை முதலாவதாக கொண்டு நோமினேஷனை திருவோணமே நாங்கள் பார்த்தோம் இந்த தமிழ் தேசியத்தை பேசுற கட்சிகள் நாங்கள் முதல் கொடுத்தபடியா போராடி இருக்கிறோம் தமிழ் தேசத்திற்கான அங்கீகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் சரி தமிழ் கட்சி ஆசனத்தை எடுத்து போட்டு போகலாம் என்று வந்திருக்கலாமே

கட்டமைப்பில் இருந்தவர்கள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற சம்பந்த வாய்ப்பு இங்க எனக்கு ஆவணங்களோடு கிடையாது இலாந்தர் என்ன சொன்னார் யோதிலிங்கம் என்ன சொன்னார் கே டி கணேசலிங்கம் என்ன சொன்னார் எப்படி இந்த சின்னம் போனது சம்பந்தமாக இங்க டாக்குமெண்ட் இருக்கு நான் பேச விரும்பவில்லை ஆகவே இந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி வருகிறோம் இந்த 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 நிலைப்பாட்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இன்றைக்கு பலரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய போராட்டம் அஞ்சோ பத்தோ இந்த இனத்துக்காக போராடி இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை பலத்தப்படுத்த வேண்டும் ஜேவிபி இந்த அரசியல் வடகிழக்கில் இருந்து கலைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பல இடம்பெற வேணும் என்கிற வகையில இன்றைக்கு பிரச்சாரத்தில் இந்த மக்களுக்கு ஆதரவு வழங்கி வர நிலமையை நாங்கள் பார்க்கிறோம் நிச்சயமாக நீங்க நான் முதல் அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆக முதலாவது நாங்கள் முதலாவதாக போய் திருவோணிமலை மாவட்டத்தில் நோமினேஷனை தாக்கல் செய்தோம் ஆகவே ஏனியோர் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேணும் இது ஒரு என்னை பொறுத்த வரையில் அது ஒரு தனமான ஒரு வாதம் ஏனென்று சொல்லி சொன்னால் வந்து எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் நாங்கள் குறைந்தபட்சம் வந்து ஏனியூர் வா ஏனையோர் வேட்புமென்று தாக்கல் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் முதல் கூட்டியே ஒரு அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்று ஏற்பட வேண்டும் அது சரி பிள்ளைகளுக்கு அப்பால் என்று சொல்லி சொன்னால் கூட்டுக்கள் என்று வருகிறப்பொழுது இந்த கொமன் மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லிக் இருக்கும் எல்லோரும் இல்லாத எல்லாவற்றிலும் உடன்பட வேண்டும் என்று அவசியம் ஆகவே எதுவுமே இல்லாமல் நாங்கள் முதல் கொடுத்து விட்டோம் ஆகவே மெட்டாக்கள் வந்து தந்திருக்க வேண்டும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் யாரும் போராடவில்லை இது எல்லாமே வந்து இன்றைக்கு நாங்கள் பல கொஞ்சம் பாருங்க அவர் சொல்லி முடிக்கிற அவர் சொல்ற இந்த விஷயங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாலும் அதே அவர் சொல்லுகிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை புத்தகங்கள் கட்டப்படுகின்றன திருவண்ணாமலை மாவட்டம் எப்படி அழிந்து கொண்டு போகின்றது என்று அதுக்கும் அவரே பதில் சொல்லுகின்றார் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான் ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் மாத்திரம்தான் இருக்கின்றது ஆகவே வந்து அதன் நான் ஏனைய இடங்களுடன் ஒப்பிட நான் விரும்பவில்லை ஆகவே இந்த ரெண்டு மாவட்டத்தில் தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அந்த பிரயத்தும் அவர்கள் செய்கிறார்கள் செய்யவில்லை அழிந்து போ அதெல்லாம் வேறு பிரச்சனை ஆனால் அது காப்பாற்றப்பட்டு சரியானவர்கள் பாராளுமன்றம் போனால் குறைந்தபட்சம் ஏதோ அதற்காக பேசுவார்கள் என்று சொன்னால் தான் அந்த விடயமே தவிர வேறு எதுவும் கிடையாது ஆகவே இதற்கு நாங்கள் நேற்றி முழக்கி இதில் ஏதோ பெரிய வாத பிரதிவாதங்கள் செய்வது என்று சொன்ன விஷயங்கள் என்ன வரையில் இல்லை ஆனால் அவர்கள் ஒரு ஒரு சிலருக்கு சில கற்பனைகள் இருக்கலாம் நாங்கள் ஏதோ நிறைய செய்து கொண்டு போகின்றோம் நாங்கள் மிக பெரிதாக வளர்ந்து கொண்டு வருகிறோம் என்று சில கற்பனைகள் சில கட்சிகளுக்கு இருக்கலாம் கிடையாது அவர்கள் தங்களுக்குள் அந்த கற்பனை இருந்தால் தொடர்ந்து வளரவும் முடியும் ஆகவே அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது அவர்கள் அதனை செய்து கொண்டு போகலாம் ஆனால் யதார்த்தங்களை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அங்கு எவ்வாறான நிலவரங்கள் இருக்கிறது இந்த ஒரு இடமும் இல்லாமல் போனால் திருவோணமே எவ்வாறு இருக்கும் அது இன்னும் ஒரு 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 சிங்கள மகனாலேயோ அல்லது ஒரு முஸ்லீம் முஸ்லீமாலேயோ அது நிரப்பப்படலாம் ஆகவே வந்து அது அது தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நியாயமா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி அந்த வகையில் தான் அந்த செயற்பாடுகள் என்பது இருந்தது ஆகவே அதனை அவர்கள் புரிந்து அவர் சொன்னது மாதிரியே மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆகவே அவர்கள் எதனை புரிந்து கொண்டு கட்சி முறை நாடாளுமன்றத்தில் வெற்றியடைந்ததன் பின்னர் என்ன கொள்கைக்காக உங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் நாங்கள் என்ன இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களில் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியில் வரும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் அதனை மிக தெளிவாக கொண்டோம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இடைக்கால தீர்வாக பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் நீங்கள் தொடர்ந்தும் தற்பொழுது ஜனாதிபதியுடன் பேச்சுக்களில் ஈடுபடுவீர்களா அது நடைமுறைப்படுத்துவது அதாவது அரசு அதாவது அரசியல் சாசனத்தில் இருக்க இருப்பவற்றை நிறைவேற்ற வேண்டியது ஒரு ஜனாதிபதியின் கடமை ஆகவே அந்த அரசியல் சாசனத்தில் இருப்பவற்றை முழுமையாக நிறைவேற்றும்படி நிச்சயமாக நாங்கள் கேட்போம் அதில் எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை ஆகவே முதலாவது கட்டமாக அரசியல் சாசனத்தில் இருப்பது நிறைவேற்றப்பட வேண்டும் அதில் நமக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது ஆகவே அது அந்த அப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் நிச்சயமாக ஜனாதிபதியுடன் பேசுவோம் அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது வேறு பிரச்சனை ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு ஜனாதிபதி வருகிற பொழுது அரசியல் சாசனத்தை காப்பாற்றி அதனை வேண்டும் தான் அவர் சத்தியப்பிரமாணம் செய்து வருகின்றார் ஆகவே அரசியல் சாசனத்தில் உள்ளவற்றை நிறைவேற்றும்படி கேறுவதில் என்ன தப்பிருக்கப் போகின்றது அவை நாங்கள் கேட்போம் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்ற பொழுது எல்லா தமிழ் கட்சிகளும் இணைந்து ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா முதலாவது விஷயம் இப்பொழுது வரக்கூடிய இந்த கட்சி முதலாவது நாங்கள் பார்க்கப்போ பார்க்க வேண்டியது அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வார்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டி நூற்றி பதிமூன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றுக்கொள்வார்கள் ரெண்டாவது விஷயம் இந்த தேர்தல் சாரி புதிய புதிய அரசியல் சாசனம் ஒன்று வர வேண்டுமாக இருந்தால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவை அந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்களுக்கு கிட்டுமா என்று சொன்ன விஷயம் இருக்குது அந்த மூன்று ரெண்டு பெரும்பான்மை இல்லாத இடத்து நாங்கள் ஒரு புதிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி பேசுவதில் இந்த அர்த்தமும் இருக்க மாட்டாது அது வெறுமனே வந்து ஒரு அக்கடமிக் ஆகும் சும்மா நாங்கள் கலந்து பேசுவதாக இருக்குமே தவிர அது மேற்கொண்டு அது நகரும் என்று நான் நம்பவில்லை ஆகவே அதுதான் இருக்கக்கூடிய விட அது பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டு அதில் அறுதி பெரும்பான்மையும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையும் வந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச முடியும் பதிமூன்றாம் திருத்தத்தை நீங்கள் முழுமையாக நிராகரித்து கொண்டு வருகின்ற ஒரு தரப்பு புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் இந்த அரசாங்கத்துடன் உவாரண ஒரு பேச்சுவார்த்தை ஓ இந்த அரசாங்கம் தெளிவான ஓ மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லி இருக்குது அதாவது இலங் இந்தியாவினுடைய தலையீடு இல்லாத வகையில் இந்திய இலங்கை உடன்படிக்கையின் ஊடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளாவிட்டாலும் பதிமூன்றாம் திருத்த சட்டமன்றம் கொண்டு வந்துட்டு இந்தியா அமுல்படுத்த வழிக்கிட்ட இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இன்றைக்கு இல்லாமல் போகிற ஒரு தான் புதிய அரசியலமைப்பு உண்டும் அது ஒற்றையாட்சி கட்டமைப்பு அதிகார பரவலாக்கம் மட்டும்தான் தமிழினம் கேட்டுக்கொண்டிருக்கண்டு கட்சியினுடைய டில்வின் செல்வாவும் அன்போகுமாரதி திசாநாயக்கவும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்பது மிக தெளிவாக விளங்கி கொள்ளுங்க ஒரு விச மிருகம் அதன் பல்லப்புடுங்கியோ காதவட்டியோ வாலவட்டி பிரியோசனம் இல்லை அதை முற்று முழுதாக வட்டி நீக்கணும்ன்றது இங்கே நேற்று கிடக்கு நான் மூன்றாய் வீடியோ விடலாம் சொல்லுகிற திசாநாயகர் தான் இன்றைக்கு அதே போல் பன்னியில் இருக்கிற பப்பாசி பழம் உண்டுக்கு மார்க்கெட் வேடும் அதுக்குள்ளே இருக்கிற ரோட்டு வேலை போட்டுக்கூட விடுமென்று சொல்லி டில்வின் சில்வா சிங்கடத்தில் நேற்று முன்தினம் சிங் அங்கே சுவர்ண கொடுத்த பேட்டியெல்லாம் நாங்கள் மிக ஆழமாக இந்த போட்டியெல்லாம் பார்க்கலாம் ஆகவே அந்த அந்த இதை நல்ல எங்களை பொறுத்த வரையிலும் நாங்கள் நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பத்தாம் ஆண்டு வீட்டில் நின்று பேந்து பதிமூன்றாம் ஆண்டு சபையும் வீட்டில் நின்று பேருந்து பதினெட்டாம் ஆண்டு உதய சூரியன் நின்று போட்டு பேருந்து மீனில் பாராளுமன்றத்தில் நின்று சங்கில் வந்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு அரசியல் செய்ய தெரியாது சரிதானே மீனும் மானும் சங்கும் நாளைக்கு இன்னும் ஒரு புது அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து இப்படியே கட்சிகளை கூட்டி கூட்டி அரசியல் செய்து நாங்கள் வாரம் இந்த பதிமூன்றுக்கு ஆறு பதிமூன்றுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குற கேள்வியை கேட்கணும் இந்தியாட்ட கையெழுத்து வச்சு காகிதம் இங்கே இருக்குது ரைட்

இருந்தா இந்த தரப்புகள் காகிதம் எழுதி மைகாய இல்ல பதிமூன்றுக்கு எட்டு இன்றைக்கு பதிமூன்றையும் கொடுக்க முடியாத ஒரு கட்டமைப்புல போயிருக்கலாம் அதிகார பரவலாக்கம் பற்றி பேசுகிற மேனிஃபெஸ்டோவை தான் ஜேபிபி போட்டு மக்கள் அணி எடுத்திருக்கு ஆகவே பகிர்பென்ற கதையே இல்லை டெவலூஷன் இல்லை டீசென்ட்ரலைசேஷன் மிக தெளிவு அப்போ இந்த சிங்கள அரசு என்ற ஜேபிபியினுடைய அரசு என்கிற வடகிழக்க பிரிச்சு இருக்குது பீட்டோம்ஸ்ல இந்த நிவாரணங்களை கொடுக்க மறுத்து அனைத்து விடயங்கள்லையும் மிக கராராக ஒரு பயங்கரவாத போக்கு கொண்டிருந்த இந்த தலைமையோட எதுவும் பேசலாம் ஆனால் பூகோள அரசியலுக்கான ஒரு சாத்தியப்பாடு பாடு இருக்குது இந்திய இலங்கை உடன்படிக்கை ஃபங்க்ஷன் பண்ண முடியாத வகையில் இது போகுது என்று சொன்னால் இந்தியா வந்து ஈழத்தமிழர்களுடைய இந்த பிரச்சனை சார்ந்து மீளவும் ஒரு மறுவாசிப்பு செய்து பியூரோக்ராட்ஸ் ராஜதந்திரிகள் வந்து தங்களுடைய அந்த அரசியல் போக்க மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள தான் இன்றைக்கு இந்த அரசு இந்தியாவை தான் நீங்கள் நிச்சயமாக நாங்கள் இந்தியாவை இன்றைக்குமே நாங்கள் சொல்லியிருக்கோம் மிக தெளிவாக புலிகளின் நிலைப்பாடு எதுவாக இருந்ததோ இந்திய அதாவது இலங்கையை உடன்படிக்கையும் புலிகளின் நிலைப்பாடு என்ற புத்தகத்தை பார்க்கணும் நீங்கள் பூகோள அரசியல் நலனுக்காக இந்திய இலங்கை உடன்படிக்கையை நாங்கள் முட்டு முழுதாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அதன் ஊடாக தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக கொண்டு வந்த பதிமூன்றுக்குள்ள முப்பத்தி மூன்று ஜட்மெண்ட்டை கொடுத்து அது தேர்தல்கள் எல்லாம் எடுத்து போட்டாங்க ஒற்றையாட்சி கட்டமைப்பட்டபடியால் ஆகவே இது எதையும் அதுக்கெல்லாம் ஒரு இனடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு பாருங்க தமிழ் மக்களுக்கான எந்த பாதுகாப்பும் இல்லை ஆகவே நாங்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் தெரிஞ்சா சொல்றோம் நீங்க இவ்வளவு விடயங்களையும் கூறி மீண்டும் இந்தியாவை தான் நம்புகின்றீர்கள் இல்ல இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது மிக தெளிவானது பதிமூன்றாம் திருத்தம் அதற்கு மேல் செல்வதென்றால் கட்சிகள் நீங்க இதுக்கு தான்

சரிதா ரே அந்த இலங்கை ஸ்ரீலங்கா அரச கையாண்டாங்களா இந்த தமிழ் கட்சியில வச்சு கொண்டு பேசாமல் இந்த பதிமூன்றுக்கு நீ இணங்கிக் கொண்டு ஏதாவது வாயில நாங்கள் எங்கட பூட அரசியல் நலனுக்கு நீ எங்களுக்கு எங்களோட சேர்ந்து வேலை செய்வா என்று சொன்னால் நாங்கள் பயணிக்கலாம் நான் தமிழற்ற பிரச்சனையாக கிடப்பில போடுவேன் ஆனால் நீ எங்களுக்கு மாறான ஒரு நிலைப்பாடு எடுத்து என்று சொன்னால் நான் தமிழர் பிரச்சனையை தட்டி எடுப்பேன் இப்படிதானே நாங்கள் இந்த அரசியல பார்க்குறோம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வரைக்கும் ரஷ்ய சார்பில் நிலைப்பாட்டில் இருந்தது இந்தியா சரிதானே அந்த இடத்துல தான் எங்களுக்கு இந்த போராட்டங்களுக்கு ஊக்குவித்து இலங்கைக்குள்ளே இந்த அமெரிக்காவினுடைய தடை எடுத்து இருந்தது இன்றைக்கு மேற்காக இந்தியா அமெரிக்காவோட சேர்ந்து நிற்கிது இந்த இடத்துல ஜேபிபின் நிலைப்பாடு மிக கராராக இருக்கு இன்றைக்கு மிக தெளிவாயிருக்கு சரிதானே ஜேவிபி சொல்லுது இன்றைக்கு இந்த ஈழ தமிழினத்துக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பப்பாசி விற்கிறதுக்கும் நிலங்கள் எங்கள்கிட்ட நிலத்தை இன்னொரு தமிழன் வந்து யுத்தத்தால் இடம் வந்து போய்ட்டு அப்படித்தான் போய் ஆக்கிரமிச்சிருக்கான் அதுதான் நான் பிரச்சனை

தமிழ் மக்கள்கிட்ட இந்தியாவுக்கு சீனாண்ட தலையீடோ அல்லது மற்ற சிந்தனைகளை பற்றி பேசி இருக்க தேவையில்லை இந்தியா இதை மிக ஆழமாக விளங்கிக் கொள்ளணும் இந்தியா நிலைப்பாடு என்பது மிக தெளிவானதாக இருக்கலாம் ஆனால் இந்தியா எந்த ஒரு இடத்திலாவது உங்களுடன் இணைந்து செயற்பட தயாராக இருந்ததா உங்களுடைய பக்கம் நான் சொல்ல வரேன் இப்ப இந்த வடகிழக்கில் இருக்கிற பேர் இந்தியாவை முழுமையாக எதிர்த்து வேறொரு நாட்டின் பக்கம்

முன்பாக இந்த பூகோள ஒழுக்குல ஓடிக்கொண்டிருக்கிறது எங்கள தேசம் ஏறிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் வேறு அந்த தேசத்துக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரத்துக்கு இனாலி போன்று நடந்திருக்குது எங்களுக்கான ஒரு சுயாட்சியை கொண்டு எங்களை பாதுகாக்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்கணும் என்று சர்வதேச சட்ட நிலைப்பாடுகளாக இருக்கைகளை தான் இந்த ஸ்ரீலங்கா இன்றைக்கு இருக்கிற அரசு வந்து கிழக்கு சார்ந்து போகிற ஒரு போக்கு இருந்தால் வடக்குல வடகிழக்கில் இருக்கிற ஒரு கோரிக்கை அவங்களுக்கு இருக்க வேணும் அந்த கோரிக்கையை நாங்கள் நிலையாக வச்சிருக்கணும் அந்த கோரிக்கை அவங்களை அங்கீகரிக்கிறதுக்கு அப்படி இருந்தோம் நிலைப்பாடு தெளிவானதை நான் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்து இருந்து இந்தியாவோ எந்த ஒரு நாட்டையும் உங்களுடைய பக்கம் பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தேடுகின்றீர்கள் நிச்சயமாக உங்களை எனக்கு முதலாவது அவர் சொன்ன சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகவேன் முதலாவது வந்து ஒரு பக்கம் இந்திய எதிர்ப்புவாதம் மறுபக்கம் இந்தியா தான் எங்களுக்கு தேவை இந்தியா இருந்தால் தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும்

சரிதானே ஆகவே வந்து இந்தியாவுடன் பேசுபவன் எல்லாம் தவறானவன் என்று சொன்னவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்தி சர்வதேச சூழல் அல்லது ரீஜனல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறுகிற பொழுது குளோபல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறுகிற பொழுது சில சமயம் இந்தியா வரும் தமிழனுக்கு உதவி செய்யும் நாடு பிரியும் அல்லது ஏதோ தமிழனுக்கு உரிமை கிடைக்கும் அதாவது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சொல்லுவார்கள் வந்து பணம் பழம் பழுத்தால் வவால் வரும் கிளி வரும் என்று பார்த்து கொண்டிருந்து அவர்கள் எப்போ வருவினும் கொள்ளுவினம் இதெல்லாம் தெரியாது சரிதான் ஆனால் நாங்களோட கற்பனையில் இருப்போம் உங்களுக்கு ஒன்று நாங்கள் கொள்ள வேணும் நாங்கள் எங்களோட பொலிட்டிக்ஸை பார்க்குற மாதிரி அந்தந்த நாடும் தன்னுடைய நாட்டு நலன்களை பார்த்து கொ பார்த்துக்கொள்ளும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது ஆகவே நெருங்கிய உறவுகளும் உண்டு நெருங்கிய உறவுகளும் உண்டு நேரத்தால் நான் நினைக்கிறேன் நாலு துவக்கம் அஞ்சு பில்லியனுக்கு மேற்பட்ட வியாபாரங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஆகவே மிகப்பெரிய வியாபாரம் பண்ணுகிறேன் அதுகள் தங்கள நாடுகளுக்கு இடையில் எப்பவும் ஒரு யுத்தத்தை கொண்டு வருவதற்கான இடத்தையே அவர்கள் தீர்மானிக்க மாட்டார்கள் ஆகவே நிச்சயமாக அறுபத்தெட்டு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்போ இப்போ உங்களுக்கு பிரிக்ஸ் மகாநாட்டிலும் பேசி இருக்கணும் பேசி போட்டு விட்ரா பண்ற என்று சொன்ன நிலைகள் எல்லாம் வந்திருக்கு ஆகவே நாங்கள் சீனாவும் இந்தியாவும் முரண்பாடுகள் மூட்டும் வரும் பேசும் கிடையாது எனக்கு விளங்குது அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கட்டும் எனக்கு அது மாற்றிய கிடையாது அவர்கள் தங்களுடைய கருத்து சரியா அது அல்லது இருந்து இருந்து கொள்ளலாம் நாங்கள் நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இலங்கை என்பது ஒற்றையாட்சி ஆட்சி முறையை கொண்டு வர நாடு இங்கே டீசென்ட்ரலைசேஷன் தான் நடக்க முடியும் டெவல்யூஷன் நடக்க முடியாது இது தெரிஞ்ச விடயம் ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தம் வந்தது எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு இந்த 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 என்னென்னு சொல்லி சொல்கிறது இந்த தேட்ட இந்த கொண்டு வரப்பட்டது அதில் சில அதிகாரங்கள் இருக்கிறது சில அதிகாரங்கள் பகிரப்பட்டது சில அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் நிறைய பேசுகின்றோம் அவரே பேசுகின்றார் திருவோணமலையில் எத்தனை கோயில் புத்த கட்டப்படுகிறது கட்டப்படுவது முல்லத்தீவில் நடக்கிறது வவுனியா நடக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் குறைந்தபட்சம் கொன்ஸ்டிடியூஷனில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிற பொழுது இதில் ப சில பிரச்சனைகளாவது குறை முற்றும் முழுதாக அற்றுப்போம் என்று நான் சொல்லவில்லை ஆகவே அதனை நாங்கள் கையாள போகின்றோமா பத்து வருஷத்துக்கு புறவோ இருபது வருஷத்துக்கு புறவோ இந்தியாக்கும் சீனாக்கும் இடையில் ஏதாவது முரண்பாடு வந்து அவர்கள் வரும் வரையில் இருக்கும்பா நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போகுமா இருந்தால் மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய அதாவது மிஞ்சுமா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி ஆகவே உள்ளதையாவது காப்பாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன என்று சொல்லி சொன்னால் எங்களது கைவசம் இருக்கக்கூடியது அந்த தேர்ட்டிந்த அமெண்ட் கூட அது இந்த அரசாங்கம் இல்லை இந்த அரசாங்கமும் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை இவர் தேர்ட்டிங் அமெண்ட்மெண்ட் கூட உள்ளது என்று சொல்ல முடியாது அல்லவா நீண்ட அரசியல் புத்தகத்தில் இல்லாதவற்றை குறை நாங்கள் இல்லாத ஒன்றை கொண்டு வருவதை பற்றி யோசிக்கிறோம் அது சமஷ்டியாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் இது இது இருக்கிறது இது ஆறு லைந்து பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது இருக்கிறது இந்த இருக்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தங்கள் வேண்டும் அந்த அழுத்தங்களை வந்து தமிழ் மக்கள் பிரயோகிக்கலாம் வகிக்கலாம் வேறு டிப்ளமேட்ஸ் பிரி வேறு நாடுகள் பிரிவகிக்கலாம் அந்த அழுத்தங்களை கொண்டு வந்து குறைந்தபட்சம் உள்ளவற்றை நடைமுறைப்படுத்துவது இது முடிந்த முடிவை நீங்கள் கேட்டீங்க என்று சொல்லி சொன்னால் இதை முடிந்த முடிவு என்று கேட்டீங்கள் என்று சொன்னால் அப்படி இல்லை இது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் எல்லோரும் சொல்வது என்னென்று சொல்லி சொன்னால் இது முழுமையானது அல்ல ஆனாலும் கூட என்னென்னு சொல்லி சொன்னால் இதுதான் இருக்கிற இது இருக்கிறது என்றே கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது இருக்கிறத நடைமுறைப்படுத்துகிற பொழுது பல பிரச்சனைகள் வரும் நிச்சயமாக பல பிரச்சனை வரும் நடைமுறைப்படுத்த முடியாமல் போகலாம் அதுக்கு இடையில் செருகப்படலாம் அதுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியிருக்கோம் அதை சரி செய்ய வேண்டியிருக்கும் அதோட அரசாங்கத்துடன் பேச வேண்டியது இதெல்லாம் நடக்க போது இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் இவை இது இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு நாட்டுக்குள் இதுக்கு முன்பாக இருந்த இந்த யுத்தத்துக்கு பிற்பாடும் இன்றைக்கு முடையில் நீங்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் புதிய புதிய சிங்கள கிராமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது புத்தக்கோயில்கள் வடக்கு கிழக்கு முழுக்க எல்லாமே இதனை நாங்கள் ஒரு சில இடங்களில் போராடுகின்றோம் ஓம் போராடுகின்றோம் ஆனால் எல்லாராலும் இதனை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் போய் அமைச்சர்களை பார்க்கிறார்கள் ஜனாதிபதியை பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் வருகிறார்கள் ஆனால் நீங்கள் பிறகு பார்க்குற பொழுது வந்து அவை தொடர்ந்து தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லா இப்போ குறைந்த அவர்கள் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சி தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் எனக்கு தெரியும் அவர்கள் குறுந்துண்மலை பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார்கள் அல்லது கன்னியா வெண்ணியூர் பேசியிருக்கிறார்கள் ஆனால் பாராளுமன்றத்தில் பேசினாலும் கூட ஒரு காதல் கேட்டு ஒரு விடயங்களாகத்தான் இருக்குதே தவிர அங்கு எதுவும் நடந்ததாக இல்லை ஆகவே இந்த நிலையில் தான் நான் கூறுகிறேன் என்னவென்றால் குறைந்த இழிப்பதை கைவசம்படுத்து சமஷ்டியை கொண்டு வருவதற்கு உப்பான ஒரு விடயம் தான் திருத்தத்தை சமஷ்டி என்பது இல்லாத ஒரு விடயத்தை கொண்டு வர முயற்சி செய்யும் அப்படி இல்லையா சொல்றது இல்லாத ஒன்றை கொண்டு வர முயற்சி கொண்டோம் அதை முயற்சிக்க கூடாது என்பதே அல்ல ஆனா இப்பொழுது நாங்கள் பேசுவது இருப்பவற்றை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய முடியும் அது அத்தனையும் செய்யப்பட வேண்டும் அதனை செய்து அதனை நடைமுறைப்படுத்தினால் குறைந்தபட்சம் எல்லாம் இல்லாவிட்டாலும் சில விடயங்களாவது காப்பாற்றப்படும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதுக்கு நீங்கள் இந்தியாவோட பேசலாம் இலங்கை அரசாங்கத்தோடு பேசலாம் தமிழ் மக்களை திரட்டி அதற்காக போராடலாம் நீங்கள் என்னவும் வந்து அதுக்காக செய்யலாம் ஆக அதனை செய்ய வேணும் என்பதுதான் என்னுடைய கருத்து அது இங்கே வந்து நாங்கள் வந்து உலக நிலைமைகள் மாறும் உலக சூழல்கள் மாறும் நீண்ட காலம் நீண்ட காலம் வெயிட் பண்ண வேணும் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் ஆறு உயிரோடு இருப்பினும் ஆறு உயிரோடு இருக்க மாட்டோம் என்பது தெரியாது ஆக இதெல்லாம் வறுமென்று நாங்கள் கற்பனையில் இருந்தமாக இருந்தால் அது வறுமனே அது வெறுமனே ஒரு தியரி அது நீங்கள் வறுமனையை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சிலவர்கள் பாடசாலை பேசலாம் காலமும் பேசி கொண்டு போகலாம் பிராக்டிஸ் வந்து அவர்கள் பேசுவது வந்து உண்மையாக நடைமுறைக்கு வரக்கூடிய விடயங்கள் அல்ல நான் அவர் சொன்னார் தானே நாங்கள் இது சொல்கிறோம் ஒரு தரப்பினுடைய முகவர்டிய ஏஜென்ட் என்று சொல்கிற விஷயம் இதில் தான் நாங்கள் சொல்லவாரு ஒரு மிக மக்களுக்கு நாங்கள் இதிலிருந்து கதைக்கிறோம் அரசியலில் நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஆயுதம் ஏந்தி போராடின போராட்டங்களுக்கு எல்லாம் இருந்து நாங்கள் வந்து இன்றைக்கு முப்பத்தி மூன்று ஜட்மெண்ட் இருக்குது இவர் சொன்னது போலவே தான் மாகாண சபைக்கு காணிகள் இருக்குதுன்னு சொல்லி போடும் போனது வந்து கண்டியில் சோழமுத்துராசு வர்சஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிற வழக்கு ஒரு அப்பாவி மனுஷன் வந்து அந்த மத்திய மாகாண சபையில் காணியை அரச காணியை வச்சு பாவிச்சு கொண்டு இருக்கேன் அவன் லைசன்ஸ் முடிஞ்சது என்று சொல்லி அவனோட ட்ரெஸ் பசர் அத்துமூறி பிரவேசி ஜவன அவனை கொண்டு வந்து போட்ட வழக்கை எஸ்எல் குணசேகர கோவிந்த் தயிரி எல்லாரும் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டாங்க

பதிமூன்று நீ உனக்கு விரும்புகிற வகையிலேயே அமுல்படுத்திக்கொள் முப்பத்தேழு வருஷம் போயிட்டுது இனமும் அழிஞ்சு போச்சுது இன்னும் இந்தியா ஏதோ திறப்போகுது சிறப்பு என்ற கற்பனாவாதத்துக்கு இருக்கிறவையோடு நாங்கள் அரசியல் செய்ய வர இல்லை நாங்கள் சொல்ல வாரம் இந்த இன அழிப்பு செய்யப்பட்டு முப்பத்தி மூன்று தீர்ப்புகள் இருக்குது இன்றைக்கு கல்வித்துறை போயிட்டது சுகாதாரம் போயிட்டது அவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் நூற்றி நாளில் மஹிந்த ராஜபக்சவோட மீன்பிடித்துறை ஆலோசகராக இருந்தவர் அவர் போராடினதுக்கு பிறகு வந்த அரசியலில் இருந்த நம்பிக்கை உண்டு அவருக்கு இப்படியே மாறி மாறி ஏதோ ஒரு அரசியலை சாதி சாதிக்கணும் என்று அவர் விரும்புகிறேன் நாங்கள் சொல்ல வாரம் முப்பத்தி மூன்று தீர்ப்புகளை கொடுத்ததுக்கு பிறகு இருக்கு இருக்கண்டு போகிறோம் இருக்கு இருக்கண்டு போக அங்கே சொல்லுவது ஒன்றுமே இல்லை என்று பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசு தனக்கு வேண்டிய வகையில் அமுல்படுத்தி இருக்கு நாங்கள் காணி அங்க அங்கே போயிருக்க சொல்ற காணி இல்லையாப்பா உங்களுக்கு பொருள் கோடல் செய்திருக்கு சுப்ரீம் கோர்ட் அவர்களுடைய கருத்தின்படி முழுமையாக அங்கு அதிகாரம் இருக்கின்றது அது ஒரு தீர்வு என்பதல்ல சொன்னது அதாவது இப்ப பொருள் கோடல் செய்து பதிமூன்றுல நீங்க சொன்ன காணி போலீஸ் எல்லாமே உயர் நீதிமன்றம் பதிமூன்று பண்ணிட்டு பதிமூன்று இது கேலா பதிமூன்று இருந்தால் போலீஸ் எனி சட்டத்தை நீங்கள் இன்டர்பிரிட் பண்ணி பதிமூன்றாம் திருத்த சட்ட சம்பதமாக பொருள் கோடல் உச்ச நீதிமன்றம் காணி அதிகாரம் இல்லாத ஒரு பதிமூன்று தான் அங்கே இருக்குது இந்த உண்மையை பேசணும் நாங்கள் இந்த உண்மையை பேசுகிறதுக்கு பலர் தயங்கிடும் ஏனென்றால் அங்கே ஒரு நிகழ்ச்சிகள் ஓடுது அதுக்குள்ளே இந்த பதிமூன்று வச்சுக்கூட இன்னும் முப்பத்தி நாலு வருஷம் போகணும் முப்பத்தேழு வருஷம் போகணும் இந்த இனமே இல்லாம போறது நான் சாகலாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்டன் அவர்கள் இல்லாம போகலாம் என்ற இல்ல இந்த அரசியல் கடத்தப்பட வேணும் சரிதானே தயவு செய்து யோசிங்க இந்த இடத்துல நாங்க வரோம் முப்பத்தி மூன்று தீர்ப்புல அவன் சொல்லி போட்டான் மாகாண சபைகளுக்கு இதுவரை ஒன்றும் இல்லை அப்ப இன்னைக்கு

அங்கே ஒன்றுமே இல்லை அந்த ஒன்பது பேர்ட்ட ஜட்மெண்ட்டை பார்க்கணும் யூனிட்டரி ஸ்டேட் தான் அதை இன்டர்பிரேஷன் மிக ஆழமா பாத்தீங்கன்னா அதை வச்சு கொண்டே தான் முப்பத்தி மூன்று தீர்ப்பு கொடுக்குறான் அப்ப இன்றைக்கு எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்புல அமைப்புல பதிமூன்று பொருள் கூடல் செய்யப்பட்டு விட்டது முடிஞ்சது இன்றைக்கு பதிமூன்று அமல்படுத்த கேட்கிறீங்க இது எதுவுமே இல்லை

வியாக்கியானம் செய்ய இப்ப பதிமூண்டு இல்லாத ஒரு காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் சுகாதாரம் விவசாயம் மதுகுமற்ற ஒரு பதிமூன்று தான் சொல்லிட்டு இல்லை என்று இது அமுல்படுத்த கேட்ட என்னத்தை அமுல்படுத்தும்

சுப்ரீம் கோட்லில் இருந்து முப்பத்தி மூன்று தீர்ப்புகள் வந்திருக்குது எனக்கு எனக்கு உண்மையிலே அவர் காணி பற்றி சொன்னார் எஸ் அது நானும் அறிஞ்சிருக்கிறேன்

இல்லை உலங்க இதில் இருக்கக்கூடிய பிரச்சினை என்றால் நான் நான் ஓகே ஏன் பதிப்பு விக்ரமரா புத்தகத்தை நான் வாசிக்கலாம் ஏற்றுக்கொள்கிறேன் நான் வாசிக்கலை அவர் 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 சட்டத்தரணி முப்பத்தி மூன்று விஷயங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி சொல்லிடுவார் ஓகே அவர்கள் முப்பத்தி மூன்றையும் சொன்னால் என்பதுதான் என்னுடைய விஷயம் முப்பத்தி மூன்றையும் தெரிஞ்சால் அவர்கள் சொல்லலாம் வந்தது அதான் இதில் உண்டே சொல்லிருக்கிறேன் காணியை பற்றி சொல்லியிருக்கேன் ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மாதிரி என்ன முப்பத்தி ரெண்டு இருக்கலாம் அவர் முப்பத்தி ரெண்டும் இருந்தால் முப்பத்தி ரெண்டேம் அவர் சொல்லவேணும் சரிதானே அது ஒரு விடயம் ரெண்டாவதாக வந்து இந்த கோடல் என்பது பதிமூன்றாவது திருத்த சட்டத்துக்கு எதிரான பொருள் கோடல் பரல பதினூன்றாவது திருத்த சட்டத்தில் உள்ள சில விடயங்கள் தொடர்பான பொருள் கோடல் பதிமூன்றாவது திருத்த சட்டம் பெற்ற பொருள் கொடுத்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது ஃபுல் பெஞ்சில் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டது ஆகவே பதிமூன்றை வந்து திரும்ப ஒரு முறை போய் பதிமூன்றுக்கு பொருள் கூடல் என்ற விஷயம் கிடையாது பதினூன்றுக்குள்ள இருக்கக்கூடிய சில சில அம்சங்கள் அது காணியாக இருக்கலாம் வேறு விடயங்களாக இருக்கலாம் அதற்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பொருள் கூடல் செய்திருக்கலாம் அதில் முப்பத்தி மூன்று விஷயம் இருக்கு சொல்லி சொன்னால் அந்த முப்பத்தி மூன்று விஷயங்களையும் எனக்கு சொல்ல தேவையில்லை மக்களுக்கு சொல்லலாம் இப்படி இன்னென்ன விஷயங்கள் வந்து பட்டியல் போட்டு மக்களுக்கு சொல்லலாம் ஆகவே அதை அதைத்தான் நான் கேட்டேன் ஆகவே இதுக்கு வந்து

சில விஷயங்கள் அப்போவே அந்த ஃபுல் பெஞ்ச் இருக்கிறப்ப வந்து இது ஒற்றையாட்சிக்குள்ளா இது ஒற்றி இது ஒற்றையாட்சிக்குள் கட்டுப்பட்டதா என்பதெல்லாம் தான் அது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது ஏற்று பதினூன்றாம் திருத்தம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகவே இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு க வந்து சுப்ரீம் கோர்ட் கூடி பதிமூன்று தவறு என்று சொன்னால் இன்றைக்காது முழு கான்ஸ்டியூஷனில் இருக்க முடியாது தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் வந்து என்று சொல்லி வந்து ஒரு பொருள் செய்யப்பட்டால் அது அரசியல் சாசனத்தில் இருக்க முடியாது அகற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி அல்ல அந்த கொன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆனால் அந்த சில விஷயங்கள் என்பென்னு முப்பத்தி மூன்று விஷயங்கள் ஜெயாம்பதி விக்ரம புத்தகத்தில் இருக்கேன்னு சொல்லி சொன்னால் நான் அதை பின்னாடி பார்த்துக்கொள்வேன் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதும் நான் பார்த்துக்கொள்வேன் இதுவரை நான் அதை பற்றி பார்க்க இல்லை என்பது சரி ஆனால் அவைகளுக்கு தெரிஞ்சால் அதை மக்களுக்கு சொன்னால் அதுவும் அது நல்லா விஷயம் ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த இப்போவும் வந்து தேர்ட்டீன் அமெண்ட்மெண்டில் உள்ள பல விஷயங்கள் உதாரணத்துக்கு வந்து கல்வி சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு வந்து தேசிய பாடசாலைகள் ரெண்டு புதுசு புதுசாக உருவாகி வருது நாங்கள் இபிஆரிலுக்கு ஒரு வழக்கு போட்டது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இல்லை உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம் என்ன வழக்கு போட்டாங்க இது இப்படி எடுப்பது வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுகிறது அப்படி செய்ய முடியாது அந்த தேர்டீன்த் அமெண்ட்மெண்ட் வர்ற பொழுது எத்தனை பாடசாலை தேசிய பாடசாலை இருந்ததோ மிச்சம் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவின்சியல் ஸ்கூல்ஸாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்கள தேசிய பாடசாலையாக மாற்றிவீர்களாக இருந்தால் அது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற விடையம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த கேஸ் என்ன முடியலை ஆனால் சுசில் பிரேமஜெயந்த் அமைச்சராக இருந்த பொழுது தேசிய என்ற கன்செப்டை கைவிட்டார் இந்த தேசிய பாடசாலை உள்ள போட் எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டார் ஆனால் இது வேற மாற்றப்படையில் என்பது வேறு பிரச்சனை ஆகவே வந்து இதற்கு எதிராக நாங்கள் எங் என்ன எங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறையில் நாங்களும் போராடுகிறோம் கிடைத்த அதிகாரங்களை மீள ஒப்படைக்க முடியாது ஒப்படைக்க கூடாது இவ்வளவு காலமும் போராடி பெற்ற அதிகாரங்களை வந்து அவர்கள் பறித்து கொண்டு போவதற்கு நாங்கள் இந்த விதத்திலையும் அனுமதிக்க முடியாது ஆகவே அனுமதிப்பதற்கான இடத்தையும் நாங்கள் கொடுக்கக்கூடாது ஆனால் அதை விட்டுட்டு இதை கிளிச்செறிய வேணும் இதால் எந்த பிரயோசனமும் இல்லை இதால் நாட்டுக்கு எந்த விச எந்த விஷயமும் இல்லை என்று சொல்லி சொல்லக்கூடியவர்கள் வந்து நிச்சயமாக அடுத்தது என்ன என்பதை சொல்ல தைரியம் இருக்க வேணும் இது இல்லை என்று சொல்லி சொன்னால் நாளைக்கு மற்றது கிடைக்கும் என்பது திட்டவட்டமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அந்த தத்துவம் இல்லை என்று சொல்லி சொன்னால் உள்ளதை வந்து கிளிச்செறி என்று சொல்கிறதுக்கு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது

போலீஸ் அதிகாரங்கள் அட்ட எந்த அதிகாரங்களும் அட்ட முப்பத்தி மூன்று ஜட்மெண்ட்கள் உள்ள வகையில் எல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு பதிமூன்றாம் திருத்தத்தை தான் சிங்கள பௌத்தவாதம் பதிமூன்று சொல்லுது நாங்கள் அதுக்குள்ள எல்லாம் இருக்கென்று சொல்லுறோம்

டிஎஸ்பி ஆனந்தராஜா அவர் வந்து டிஎஸ் ஆனந்தராஜா வந்து அதற்குரிய கொமடோராக இருந்தார் ஆகவே அவ்வாறான ஒரு போலீஸ் உருவாக்கப்பட்டதாகவும் இந்த நாட்டில் ஒரு வரலாறு அதை வந்து செய்து எங்களுடைய கட்டித்தனம் எல்லாம் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் மீளவும் பெற்றுக்கொள்வதற்கான நானும் சொல்ல வழிமுறைகள் உருவாக்கப்படுவேன் சொல்லவிடவில்லை வழிமுறைகள் உருவாக்கப்படுவேன் சொல்லவிடவில்லை நான் இப்ப உள்ளதையும் இல்லாமல் பண்ணவர் இல்லாமல் முப்பத்தேழு வருஷம் என்னும்பவர் இந்தியாவோட சேர்ந்து எடுக்கக்கூடிய தீர்வுல எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சொல்ல வர உண்மையான செய்தி என்னென்னா பதிமூண்ட ஸ்ரீலங்கா அரசாங்கம் எப்படி அமுல்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தீர்வு கொண்டு வர தானே கொண்டு வரப்பட்டது கருத்து அதிகார பகிர்வாக கிடையாது அதிகார பரவலாக்கமாக அங்க பரவலாக்கம் என்ற அடிப்படையும் எந்த அடிப்படையும் இல்லை பதிமூன்றுல ஒட்டியாட்சி கட்டமைப்புல நீங்க இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா அங்க ஒட்டியாட்சி கட்டமைப்பு தான் இருக்குது பண்டாச்சே மானிலத்துக்கு சியாச்சி கொடுத்து இருக்காங்க கெல்சிங் அக்ரிமெண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அடைபட அக்ரிமெண்ட் நாங்களும் இத்தோலங்கா போட்டு இருக்கிறோம் வடகளுக்கு ஹிஸ்டரிக்கல் ஹேபிடேஷன் ஆஃப் தி தமிழன்ஸ் அண்டு சொல்லுது சரி மகாான எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இவர் சொன்னது போல இல்ல தயவு செய்து நீங்க அந்த தேர்டீன் அமெண்ட்மெண்ட் ஜட்மெண்ட் பாருங்க ஒன்பது பேர் இருந்து அஞ்சு நாலுமா பிரிகிறாங்க அந்த அஞ்சு பேர் என்னென்னு சொன்னாங்க என்று சொன்னால் சட்டம் நிறைவேற்ற முடியாது சமஸ்தி இந்த குணாம்சம் சமஸ்தி என்ற இந்த குணாம்சமும் இல்லை சட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்ற வகையில தான் அது பாஸ் பண்ணப்பட்டது அதை வச்சு கொண்டுதான் இந்த முப்பத்தி மூணு தீர்மானம் வந்தது சரிதானே தானே அங்க சொல்லப்பட்டு தொட்டி ஆட்சி எந்த மாகாணங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல ஏனென்றா இல்லாட்டி ரெஃபரண்டம் ஒன்றுக்கு போயிருக்கணும் இன்னொரு சட்ட ஆக்க சபை ரெஃபரண்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஒப்பீனியன் வந்து

அந்த காணிக்கல் ஆனா அதிகாரம் அந்த மாகாணத்துக்கு உரியது அதுதானே இல்ல என்று சொல்ல வரணப்பா அப்படி இல்லையா அரச காணிகளினுடைய சொத்து அவங்க அரச காணில மாகாணத்துக்கு கண்டு கொடுக்கிறது அரச காணியே தானே அப்ப மாகாண சபை கொடுக்கையிலும் மிச்சம் தனியார் காணி அர மடகலக்குக்கு வர அரச காணிகளே நாங்க சொல்றோம் மாகாண தான் காணி சீர்திருத்த ஆணை அந்த அதிகாரம் பெறும் அல்லவா இல்ல அங்க தான் அந்த ஒரு கமிஷன் வந்து போடுறது அந்த கமிஷனை கொண்டு இல்ல அவங்க இந்த காணி இன்னும் கொண்டு வரல இந்த ஆணை அல்ல இந்த ஆணை குழுல இருக்கிற அதிகாரம் எல்லாம் அதிகாரம் இல்ல இல்ல சொல்றது ஆகவே இந்த அரச காணிகள் வடகலக்கல இருக்கிறத வந்து

அப்போ பதிமூண்டை ஸ்ரீலங்கா அரசு முழுமையாக அமுல்படுத்தி வேண்டிய வகையில நாங்கள் போறோம் காணி அதிகாரம் இருக்கு தாப்பா போலீஸ் அதிகாரம் இருக்கு தாப்பா இல்லையப்பா இல்லையப்பா என்று சொல்லி அவன் முப்பத்தி மூன்று தீர்ப்புகளை கொண்டு இந்த அந்த முதலாவது ஒன்பதுக்கும் ஒன்பதுல அஞ்சு நாடுமா இருந்ததுல பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இத பாஸ் பண்றதுக்கு சொன்னவர்கள் இருக்கிறார்கள் இந்த பதிமூன்று பாஸ் பண்ணலாம் என்று சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்று அவர்கள் சொல்ல வந்த கருத்தை நீங்க போய் பார்க்கணும் அந்த அஞ்சு பேரும் சொல்லினா இந்த இவர்கள சொல்லிட்டாங்க இது கொடுத்தால் நாடைய புழிஞ்சு போவோம் என்று சொல்லிதான் நாலு பேர் எதிர்க்கணும் அந்த அஞ்சு பேர் சொல்லினா இதுல ஒரு அதிகாரமும் இல்லையப்பா இதுல யூனிடரி ஸ்டேட் கரெக்டர் இதுக்கு காணி அதிகாரமே போகாது இதுக்கு போலீஸ் அதிகாரம் போகாது இது ஒரு சட்டாக்க சபை அல்ல இந்த இன்டர்பிரிட்டேஷனை சொல்லித்தான் அஞ்சு பேரும் அதை ஏற்ற வைக்கிறோம் அஞ்சு நாளும் ஒன்பது மேல

ப்ரொவின்சியல் போலீஸ் ஒன்று என்ன பொறுத்தவரையில் சட்டத்தின் பிரகாரம் உருவாக்க முடியும் அதுக்கு ஒரு லெவல் இருக்குது சரிதான் எஸ்பி லெவல் மட்டுக்கும் வந்து அது ப்ரொவின்ஸுக்கு உரித்தான ஒரு விடமாகத்தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்குது இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு ப்ரொவின்சியல் போலீஸ் கமிஷனை நியமித்து அதன் ஊடாக அந்த விஷயங்களை வந்து கையாள முடியும் ஆகவே டி இந்த ஒற்றையாட்சி என்பதுக்குள்ள அந்த போலீஸ் அந்த அந்த போலீஸுக்கு ப்ரொவின்சியல் போலீஸுக்கு வந்து ஆனால் அதிகாரம் இல்லை இல்லை

தமிழர் தமிழரசு கட்சி அது ஒரு பெரிய ஒரு கட்சியாக தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போறாங்க ஆனால் இன்றைக்கு அது நீதிமன்றம் சென்று சீரழிஞ்சு போய் அது ஒரு சுழற்சியாக பல்வேறுபட்ட விதமாக பிரிஞ்சு போயிருக்கு தமிழ் மக்களினுடைய இருப்புக்கள் என்பது பாதுகாக்கப்படுவோம் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் என்பது வந்து குறைந்தபட்சம் வந்து உள்ள உரிமைகள் வந்து அதிகாரங்கள் வந்து தமிழ் மக்களது கைக்கு வந்து வர வேணும் அதை வந்து சரியான முறையில் கையாளக்கூடிய சரியான ஆட்கள் வந்து தெரிவு செய்யப்பட வேணும் இது வந்து என்னென்று சொல்லி சொன்னால் வந்து ஒரு என்னென்ன சொல்ற உலகத்தில் நிலைமைகள் மாறும் பிராந்தியத்தில் நிலைமைகள் மாறும் அந்த நிலைமைகள் மாறி வருகிற பொழுது தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கிட்டும் அந்த விடிவு வந்து வருவதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் செல்லும் என்று சொன்ன விஷயங்கள் தெரியாமல் இருக்கிற ஆட்களுக்கு வந்து வாக்களிக்கிறதன் மூலம் எதுவும் நடக்க போகிறதில்லை அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வியாக்கியானங்களை வந்து சொல்லி கொண்டு தான் நிற்பினோம் எங்களுக்கு என்ன என்று சொல்லி சொன்னால் வந்து தமிழ் மக்களது பிரச்சனை ஓரளவுக்காவது தீர்க்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் ஓரளவுக்கு அது தீர்க்கப்பட வேணும் தங்களோட அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு தங்களோட பிராந்தியத்தை அவர்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேணும் அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளாக்கள் பாராளுமன்றம் போக வேணும் அதனை செய்ய வேணும் அவை தொடர்ந்து வந்து அப்படி இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து இது ஒரு இளப்பரியா யுத்தம் அஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சுது அவை இன்னும் நாங்கள் இதற்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிற்பாடு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் இதனை இழுத்து கொண்டு போக வேணும் என்று பேசுகிறதில் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதுமைப்பாடு கிடையாது ஆகவே அந்த விஷயங்களை செய்யக்கூடிய பக்குவம் உள்ள அதற்கான சிந்தனை உள்ள அதை சரியாக கொண்டு நடத்தக்கூடிய அது 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 சம்பந்தமான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபோம் பண்ணி செய்யக்கூடிய சரியான ஆட்களை வந்து தெரிவு செய்ய வேணும் என்றால் எங்களுடைய கோரிக்கை புரிந்து கொண்டு இறுதியாக காண்டி உங்களை உங்களே என்னத்துக்காக மக்கள் தெரிவு செய்யணும் இப்போ நீங்கள் மிக ஆழமாக இந்த விஷயங்களை பார்க்கணும் இனப்படுகொலை இந்த இனத்துக்கு நடந்திருக்கு இந்த இனப்படுகொலையை செய்தது வந்து ஸ்ரீலங்கா பௌத்த மாத அரசோடு சேர்ந்து ஆயுத குழுக்களாக இருந்த ஒட்டு குழுக்கள் எல்லாம் சேர்ந்து செய்திருக்கு பன்னால ஒரு மாலிங்க சிவத்தை சுட்டது திருச்செல்வம் திரு முரசொலின பேப்பரில் அகில சுட்டது சுட்டது

இந்த அரசியல் வெளிபாட்டு போகுது நான் சொல்ல வாரேன் இனப்படுகொலையை இந்த ஸ்ரீலங்கா அரசு நடத்தி இருக்கிறது வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு எங்கேயாவது இந்த இடத்துல இதை பேசப்பட்டிருக்கா இந்த நீங்கள் சொல்லுற கட்சிகளால் இல்லை இருநூறு சத்திய கடதாசிகளை எங்களுடைய மக்கள் அங்கே போய் இந்த நாட்டிலேருந்து கிளப்பி வேரோட பிடுங்கி எறியப்பட்ட கேஸ் அங்கே போயிருக்கு அவர்களுடைய அந்த சப்மிஷன் பார்த்துருக்கீங்களா ஆர்டிகல் பிப்டீனுக்குள்ள அம்மாட்ட சொல்லி ப்ராசிகூஷன் ஒரு ஆண் மாறி ப்ரொசிக்யூட்டர் அங்கே போயிருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு அதாவது தான் ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கிற நெருக்குவாரம் அதுதான் ஐக்கிய நாடுகள் அவைக்குள்ள இருந்து வழியில் போற ஏற்பாடுகள் முழுமனதாக இன்றைக்கு ரோஹிங்கிய முஸ்லீம்கள் சார்ந்து இஸ்ரேல் சார்ந்து இந்த பிடிவங்கள் மிக ஆழமாக நகர்த்தப்படுது முந்தைய ஐசிசிக்கு போகலாம் வீட்டோ இருக்கு அதுக்கு பிறகு நீங்க கையெழுத்து வைக்க வேணும் இதெல்லாம் கடந்து இன்றைக்கு நாங்களும் போன ஒரு சூழல்ல இன்னைக்கு சர்வதேசம் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பாக்குறீங்க நாற்பத்தெட்டு பேர் அமெரிக்கா தடை செய்திருக்கு ஓ கிரைம் செய்ததா எந்த நீதிமன்றத்தில் உண்டு வழக்கு போட்டு கிரிமினல் என்று இந்த போர்க்கிட்ட வழிகளை

இதுதான் விஷயம் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த அரசியலை செய்யுது இன அழிப்பு நடந்திருக்கு பேரம் பேசுகிற அந்த பலத்தை எங்கள்கிட்ட தாங்கோ இன அழிப்புக்கு மேலான நீதியை நாங்கள் பெற்று இந்த இனம் ஒரு சுயாட்சி கட்டமைப்பை கேட்டு ஒரு சட்டமாக்கு அந்த அந்த ஆக்குக அதிகாரம் கொண்டு கட்டமைப்பு பெறுவதற்கான அரசியலை எங்களுடைய கஜேந்திரகுமார் தலைமையில் எங்களை இந்த அரசியலை முன்னெடுக்க முடியும் எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இந்த ஆதரவை தாங்க கொண்டு சொல்கிறோம் மக்கள் பெருமளவில் எங்களுக்கு ஆதரவு அது கற்பனவாதமா இருந்தால் பதினாலு தேதி தான் இறுதியாக ஒரு நிமிஷம் உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை முத முதலாவது வந்து என்னென்று சொல்லி சொன்னால் இந்த

நாங்கள் இந்த மக்களுக்கான தீர்வை முடிந்த அளவிலாவது பெற்றுக் கொடுத்து அந்த மக்களது இருப்பை பாதுகாக்கப் போகிறோமா இல்லையா இல்லை என்று சொல்லி சொன்னால் சர்வதேச சூழலெல்லாம் எங்களுக்கு கனிந்து வரும் அந்த கனிந்து வரும் காலத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்க போகிறோமா அந்த காத்து கூடிய காலம் என்பது எவ்வளவு கால அவகாசம் அந்த அது மட்டும் அங்கே எங்களுடைய நாட்டிலே எல்லாம் சரியான முறையில் போய்கொண்டிருக்குமா என்ற பல கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன தேவைகள் கால அளவு என்பது முப்பத்தேழு வருஷம் பதிமூன்று இருந்து இனம் அளிக்கப்பட்டிருக்கு காலம் என்பது பூகோள் அரசியல் சூழல் செறிவரைய குழந்தைக்கு ஜேபிபி என்பிபி பதவியில் ஏறி இருக்கின்றால் நான் சொல்லுகிறேன் இந்த பூகோள அரசியல் நகர்த்ததற்கான ஒரு அச்சத்தான காலம் உருவாகிருக்கு அதில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த இடத்துல வடகிழக்குல தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கமாக கிட்ட இருக்கு ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அரசியலை பதினாலு வருஷமும் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் அதில் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு வாக்களித்து தமிழ் தேசிய இனத்தினுடைய தரப்பாகங்களை முன்னாடி என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் செய்கிறோம் பதினாலாம் தேதி இந்த மறுபடியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த கலந்துரையாடல் ஈடுபட்ட இதுவரைக்கும் மிக்க நன்றிகள் நன்றிகள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நேரம் இந்த நன்றி வணக்கம்